ராமநாதபுரம் குந்துகால் மீனவர் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்தில் மீன்வள அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார். மீன் இறக்குத்தளமாக உள்ள குந்துகால் 200 கோடி ரூபாய் செலவில் துறைமுகமாக மாற்றப்படும் என்றார். மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 5000 ரூபாயை 8000ஆக உயர்த்தி வழங்குவது தொடர்பாக முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும். கடல் சீற்றத்தால் படகுகள் சேதமடையாமல் இருக்க மண்டபம் வடக்கு தெற்கு கடல் பகுதியில் தூண்டில் வளைவு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் உறுதியளித்தார். ஒரு 20 கோடி ரூபாயில ஒரு திட்டத்தை 20 கோடி ரூபாய் திட்டத்தை நீங்கள் வேண்டாம் என்றே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தூண்டில் வளைவு வேண்டும். உங்களுக்கு தூண்டில் வளைவு இந்த 20 லட்சம் திட்டம் நடைபெறுகின்ற காரணத்தால் உங்களுக்கு தூண்டில் வளைவு போடுவது தடை ஆகிவிடும் என்று நினைக்க வேண்டியதில்லை. 3 மாத காலத்திற்குள் உங்களுடைய தூண்டில் வளைவை போடுவதற்கு நான் செய்து தருவேன் என்ற உரிமையை தளபதியுடைய கருத்துக்கு சென்று உடனடியாக உங்களுடைய மீனவர்கள் படகுகளை எளிதாக கொண்டு வருவதற்கான வழிவேலை காண்கின்ற வகையில் அதை செய்வேன் என்ற உறுதியை நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.